வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஹேம் எக்ஸ்ப்ளோரர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ லே லடாக். வாங்க இப்போ லே சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட பார்ப்போம். நாங்கள் சென்னையிலேருந்து லேக்கு ஃப்ளைட்டில் தான் போகிறோம். பிகாஸ் விண்டரில் லேக்கு போகிற ரோட்ஸ் எல்லாமே ஸ்னோவால் பிளாக்டாக இருக்கும். ஸோ லே ரீச் பண்ணுறதுக்கான ஒரே ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பை ஏரை மட்டும்தான் இருக்கும். இன்னொரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்டரில் லேக்கு ஃப்ளைட்ஸ் டிக்கெட்ஸ் ரொம்ப சீப்பாகவே இருக்கும். சென்னையிலேருந்து லேக்கு 4000 ருபீஸ் தான், கண்டிப்பாக நம்மளால் நம்ப முடியாது. பட் இதே டிக்கெட் சீசன்ஸில் பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 15,000 வரைக்கும் மாறுபடும். இந்த ரேட்டை கம்பேர் பண்ணால் அது ரொம்பவே அதிகம் தான் நான் சொல்லணும். ஃப்ளைட்டில் போகிறதுல இன்னொரு பெரிய பெனிஃபிட் நமக்கு கிடைக்கிறது வியூ. இதிலிருந்து பார்க்க ஒவ்வொரு சீன்ஸும் அப்படி இருந்துச்சு. இது உங்களுக்காக அந்த சில அழகான ஷாட்ஸ். சன்ரைஸை ஃப்ளைட்லேருந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். பார்க்க ரொம்பவே அழகாகவும் ஆச்சரியப்படுற மாதிரியும் இருக்குது. டெல்லியிலேருந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரத்தில் இந்த மவுண்டன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். பா, இந்த வியூ பார்க்குறதுக்கே ஃப்ளைட்டில் போகலாம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லே ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆக போகிறோம். இந்த ஏர்போர்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா குஷோக் பக்குலா ரிம்போச்சி ஏர்போர்ட். இதை தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க மக்களே. இந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே 22வது ஹையஸ்ட் ஏர்போர்ட். அதாவது நம்ம சென்னை ஏர்போர்ட் மாதிரி நார்மலான ஏர்போர்ட் கிடையாது. இந்த ஏர்போர்ட்டில் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும், ஆஃப்டர்நூன்லேருந்து டிஃபென்ஸ் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஃபோட்டோகிராஃபி கண்டிப்பாக அலோடு இல்லை. ஒரு வழியாக நம்ம லே ஏர்போர்ட்டில் இறங்கிட்டோம். பயங்கரமாக குளிருது, -15 டிகிரி. அதோடய வேலையை காட்டுதுன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஹோட்டல்ஸ் அண்ட் டூரிஸ்ட் பிளேஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஏர்போர்ட்டில் இருக்கிற டூரிசம் கவுண்டர்லேயே கிடைக்கும். டூரிஸ்ட்க்கு அவங்க ஹெல்த் அட்வைசரி ப்ரௌச்சர்ஸ் அண்ட் பிளேசஸ் டு விசிட் ப்ரௌச்சர்ஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த ப்ரௌச்சர்ஸில் அக்ளிமெண்டைசேஷனுக்கு என்ன ப்ராசஸ், நீங்கள் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம், என்னென்ன கைட்லைன்ஸ் அப்படிலாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அக்ளிமெண்டைசேஷன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு மாறிக்கிற இந்த டைமை தான் நம்ம வந்து அக்ளிமெண்டைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சென்னை மாதிரி சூடான ஒரு ஏரியாவில் இருந்துட்டு லே மாதிரி -15 டிகிரி செல்சியஸ் இந்த இடத்துக்கு போகும்போது நம்ம உடம்பு மாறுறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் உடனே நீங்கள் வெளியே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாமிட், தலை சுத்தல், ஃபீவர் அந்தமாதிரி உடனே டக்கு டக்குன்னு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கெலாம் நீங்கள் பர்மிஷன்ஸ் வாங்கிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுங்க. இல்லை சரி கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா ஒரு வாக் மட்டும் போயிட்டு வாங்கன்றதான் எங்கள் அட்வைஸ். நாங்கள் ரூம்ஸ் எதுவும் புக் பண்ணலை. விசாரிச்சதில் லே மார்க்கெட் கிட்ட தான் ரூம்ஸ் கிடைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ லே மார்க்கெட்டில் ப்ரீபெய்ட் டாக்ஸிஸ் அவைலபிளாக இருக்கும். நாங்கள் அப்படி ஒரு டாக்ஸியில் தான் புக் பண்ணி ஹோட்டலுக்கு போக போகிறோம். ஏர்போர்ட்லேருந்து லே மார்க்கெட் அப்ராக்சிமேட்டாக 6 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. ஸோ டாக்ஸிக்கு 400 ருபீஸ் எங்கள் கிட்ட கேட்டாங்க. ப்ரீபெய்ட் டாக்ஸினால நம்ம பார்கெயின் எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லாமே ஃபிக்ஸ்டு ரேட் தான். நீங்கள் ப்ரீபெய்ட் டாக்ஸி அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோனில் ப்ரீபெய்ட் கால்ஸ் மாதிரி தான், முன்னாடி பே பண்ணிவிட்டு பேசுகிற மாதிரி நீங்கள் முன்னாடியே பில் கொடுத்துருவாங்க. ஸோ கடைசி நேரத்தில் நம்ம ட்ராப் பண்ணுற இடத்துல அதிகமாக சொல்லி நம்மக்கிட்ட சண்டை போட முடியாது. நம்ம முன்னாடி சொன்ன ரேட்டே பே பண்ணால் போதும். ஓகே, வாவ், ஒரு வழியில் லே சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். வெல்கம் டு லே மக்களே.
நம்ம இந்த ஆல்டிடியூட் அண்ட் டெம்பரேச்சரோட அக்ளிமிட்டைஸ் ஆகிறதுக்காக இன்னைக்கு எந்த ஒரு பிளேசஸும் விசிட் பண்ண போகிறது இல்லை. ரூமுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் பிளேசஸ் விசிட் பண்ணுறதுக்கு தேவையான பெர்மிஷன்ஸ்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். எங்கள் டிரைவர் இந்த ஹோட்டலுக்கு தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தார். கோல்டே தாங்க முடியாமல் நம்ம கேமராமேன் அப்படியே ஹோட்டல்காரர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹோட்டலோட பேர் பிம்லா. இந்த ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கோம். இது ஆஃப் சீசனுங்கிறனால ஒன் டேக்கு 1200 சார்ஜ் பண்ணுறாங்க. இதே இதை நீங்கள் சீசன் டைமில் போனீங்கன்னா 600 1000 ருபீஸ் வரைக்கும் ஒரு ரூமுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 1200 ரூம்ஸ்க்கு ஹீட்டர்ஸ் அண்ட் ஹாட் வாட்டர் இன்க்ளூடட். சும்மா சொல்லக்கூடாது, உண்மையாகவே உங்களோட சர்வீஸ் நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். வின்டரில் பாத்ரூம் ஸ்டாப்ஸில் வர தண்ணி ஃப்ரீஸ் ஆகிரும்ன்றனால பக்கெட்டில் தான் இவங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. வாங்க இப்போது நம்ம ரூமுக்கு வெளியே இருக்கிற வியூ எப்படி இருக்குன்றதை போய் பார்ப்போம். பா, சான்ஸே இல்லை. இந்த ஸ்னோ எல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே ஃபாரினில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது இப்போ நமக்கு. வாங்க ஹோட்டலோட டெரஸ்ல இருந்து வியூ எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். சரி வாங்க இப்ப போய் ஏதாவது சாப்பிட்டு அப்படியே நமக்கு தேவையான பெர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம். இந்த மாதிரி ஸ்னோ நிறைஞ்ச ஸ்ட்ரீட்ஸில் நடக்கிறது உண்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் பனி நிறைஞ்ச மலை, உண்மையாகவே நமக்கு ஹெவனை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் எங்களுக்கு வந்துச்சு. இந்த -15 degrees இவ்வளோ மக்கள் இந்த ஊரில் நார்மலாக இருக்கிறது எங்களுக்கு செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. மேகி கடையை பார்த்தோன்னே அப்படி உள்ளே நுழைஞ்சிட்டோம். பிகாஸ் இந்த குளிருக்கு சூடாக மேகி சாப்பிட்றது அப்படி சொர்க்கம் மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நாங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோரர் இப்போ போயிட்டு இருக்கிறது தான் மார்க்கெட் ரோட். நீங்கள் வரிசையாக கார் நிற்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த இடத்துல தான் நீங்கள் பிளேசஸை விசிட் பண்ணுறதுக்கான கார் ரெண்டல் சர்வீஸை வாங்கிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா கார் ரெண்டல் சர்வீஸ்க்கான ப்ரைஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக, அதாவது ஃபிக்ஸ்டாக தான் வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த டிரைவர்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க எல்லாருமே ஒரே ப்ரைஸை தான் சொல்ல போகிறாங்க. எங்கே அதிகமாக சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த கார் லைனப் பக்கத்தில் தான் நம்ம பெர்மிட் வாங்குகிற இடமும் இருக்குது. சரி வாங்க போய் பெர்மிஷன் வாங்குறது எப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு தேவையான பெர்மிஷன்ஸ் எல்லாமே இந்த ஆஃபீஸ் ஆஃப் த டெபுட்டி கமிஷனர் லே அப்படிங்கிற இந்த இடத்துல தான் நம்ம வாங்க போகிறோம். இந்த பில்டிங்க்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெர்மிட் அப்படின்னு போட்டு ஒரு பில்டிங் இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம போகிறதுக்கான எல்லா பெர்மிஷன்ஸுமே இங்கே தருவாங்க. நாங்கள் போனதுக்கு உடனே ஒரு 10 minutes எங்களுக்கு பெர்மிட்ஸ் எல்லாமே தந்துட்டாங்க. ப்ராப்பர் ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே கிடச்சிரும். இதுதான் நமக்கு கொடுத்துருக்க பெர்மிட். நம்ம கார்தூங்குலாக்கு போகிறதுக்கான பெர்மிட் இது. இந்த பெர்மிட் ரெண்டு பேருக்கு 840 பே பண்ணோம். இதே மாதிரி நீங்கள் பேங்காங் லேக் போகிறதுக்காக இருந்தாலும் இல்லை எந்த இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் பெர்மிட் வாங்கிக்கலாம். நாங்கள் ரிப்பப்ளிக் டே அப்போ போனதுனால அங்கிருந்த கிரவுண்டில் நடந்த பரேடுக்கான ப்ராக்டிஸ் தான் இது. நம்ம எக்ஸ்ப்ளோரர் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, எந்த இடத்துக்கு போனாலும் அவர் இன்னத்தோடு அப்படியே சேர்ந்துருவாருன்றதை நீங்கள் பார்க்கலாம். கேமராமேனுக்கு வாங்கி வச்சிருந்த பிரெட்டை தான் நம்ம எக்ஸ்ப்ளோரர் திருடிட்டு வந்து நாய்க்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த வீடியோ பார்த்த பிறகு தான் அவரே பயங்கரமாக ஷாக் ஆனார். சரி வாங்க இப்போது லேல நம்ம எங்கெல்லாம் போகலாம் அண்ட் நாங்கள் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்ற பிளானை நான் இப்போ சொல்கிறேன். லேல பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுறதுக்கு பிளேசஸை மூணு ரூட்டாக நாங்கள் ஸ்பிட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் கார்தூங்குலா பாஸ் அண்ட் நுப்ரா வேலி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நம்கேயல் டெஸ்மோ, லே பேலஸ், சாந்தி ஸ்டூபா, கார்தூங்குலா அண்ட் நுப்ரா வேலியெல்லாம் பார்க்கலாம். இதில் நீங்கள் நம்கேயல் டெஸ்மோ, லே பேலஸ், சாந்தி ஸ்டூபா, லேலாம் கிட்டே இருக்கிறதுனால தனியாக கூட நீங்கள் போய் விசிட் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் பேங்காங் லேக். இந்த ரூட்டில் நீங்கள் ஸ்டோக் பேலஸ், ஹெமிஸ் மோனாஸ்ட்ரி, செம்ரி மோனாஸ்ட்ரி அண்ட் பேங்காங் லேக்லாம் பார்க்கலாம்.
தேர்ட் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கார்கில் ரூட். இந்த ரூட்டில் நீங்கள் லே ஹால் ஆஃப் ஃபேம், ஸ்பிட்டுக் மொனாஸ்ட்ரி, மேக்னெட்டிக் ஹில், ஜன்ஸ்கர் வேலி, லிக்கர் கோம்பா அண்ட் புத்தா மைத்ரேயா டெம்பிள்லாம் பார்க்கலாம். நம்ம நாளைக்கு கார்துங்களால் இருக்க ஹையஸ்ட் மோட்டர்பல் ரோடை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ ஆச்சு, என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்டே டியூன்டாக இருங்க. இந்த லே சீரிஸோட ஃபஸ்ட் எபிசோட இதோட முடிச்சுக்கிறோம். இதை விட அட்வென்ச்சரஸாக லே சீரிஸோட செகண்ட் எபிசோடில் வந்து நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, டாடா பாபாய். ஒன்று இந்த இருக்கு, இன்னொன்னுங்க இன்னொன்னு இது.